தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் சிபிஐ விசாரணை ஒருதலைப்பட்சமாக நடைபெறுவதாக ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளரும் வழக்கறிஞருமான திரு வாஞ்சிநாதன் குற்றம் சாட்டினார். நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய காவலரின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து இன்று 64 பேர் நீதிமன்றத்திலே, மதுரை சிஜேஎம் நீதிமன்றத்திலே ஆஜராகியிருக்கிறார்கள். சிபிஐக்கு வழக்கு உயர்நீதிமன்றம் மாற்றியது. காவல்துறையினர் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களில் யார் யார் குற்றவாளிகள் என்று விசாரித்து நீதிமன்றத்திலே குற்ற இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யத்தான் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் மக்கள் குற்றவாளிகளாக நிற்கிறார்கள். இவர்கள் தான் குற்றம் சாட்டப்பட்டவங்க. ஒரு மிகவும் உடல்நிலை முடியாத ஒருத்தர் இன்னைக்கு வடமலாண்டி ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்காரு. அவரையெல்லாம் குற்றவாளி பட்டியலில் சிபிஐ சேர்த்திருக்கிறது. எங்கள் கேள்வி, மக்களை சுட்டது யாரு? மக்கள் அவங்களே சுட்டுக்கிட்டாங்களா? வேற யாரும் சுட்டாங்களா? போலீஸ் தானே சுட்டாங்க. அப்போ போலீஸ் என்ன காரணத்தினாலும் சுட்டாங்க அப்படின்ற விஷயம் இதுவரை வரல. சிபிஐ அதை பற்றி விசாரிக்கவே இல்லை. இப்போ சிபிஐ ஒரு சார்பாக ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக மோடி அரசின் ஆதரவோடு செயல்படுகிறது. அந்த சிபிஐயை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விசாரணையை நிராகரிக்கிறோம்.